வணக்கம் பிரான்ஸ் ரோகலே. ஃப்ரான்ஸில் வந்து இந்த பேட்டரி விமான நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இந்திய பயணிகள் 303 பேர், அதில் வந்து 276 பேர் நேற்று வந்து திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்த வழிக்கே திருப்பி போயிருக்கிறார்கள், அதாவது துபாய்க்கு. விமானம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நோக்கி பறக்கிறத வந்து ஃப்ளைட் ரைடர் என்ற இணையதளமும் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. ஆனாலும் வந்து இதில் 25 பேர், ரெண்டு சிறுவர்கள் உட்பட 25 பேருடைய புகலிட விண்ணப்பங்கள் வந்து இன்னும் முழுமையாக உறுதிப்படுத்தப்பட முடியாமல் இருப்பதாகவும், அதனால் வந்து அது வந்து இன்னும் பரிசீலிக்கப்பட்டு முடிவு எடுக்கப்படும் வரைக்கும் அந்த 25 பேர் மட்டும் ஃப்ரான்ஸ் மண்ணில் தங்கியிருக்கிறதுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டால் அவையும் வந்து திருப்பி இந்தியாவுக்கு தான் திருப்பி அனுப்புவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது. இதுக்கு வசதியாகவே வந்து பாரிஸில் இருக்கிற ருவாசி சர்வதேச விமான நிலையத்தின் ஒரு தளத்தில் அவை தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களை பற்றி என இதை வந்து அகதிகள் மற்றும் நாடற்றவர்களது உரிமைகளை கவனிக்கின்ற ஃப்ரெஞ்சு நிறுவனம் மிக வேகமாக இந்த விடயங்களை வந்து செய்து பரிசீலித்து வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி செய்திகள் தெரிவிக்கின்றன. அவர்கள் எங்கேயோ ஒரு போகிறதுக்கு வந்ததாக எனக்கு இடையிலாவே ஒரு அதிர்ஷ்டம். 276 பேர் திருப்பி இப்போ அனுப்பிட்டாங்களா, ஆனாலும் வந்து 25 பேருக்கு ஏதோ ஒன்று இருக்குது. அதில் 25 பேர் முழுசாக அனுப்புவாங்களா இல்லை அதுக்கு இல்லை எத்தனை பேர் எடுக்கப்படுவாங்கன்னு தெரியல. ஆனால் எடுத்த வரைக்கும் அவைக்கு லாபம் தான், வந்த வரைக்குமே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் அது வித்தியாசம் என்ன, வளமையாக ஈழத்தமிழர்கள்லாம் சிக்குவார்கள், இது இந்த முறை இந்தியர்கள் வந்து சிக்கியிருக்கிறார்கள். அதுவும் வந்து விமானத்திலேன்னு சொன்னால் இது ஒரு வித்தியாசமான ஒரு புது முயற்சி என்று தான் சொல்லணும். இது வெற்றி அளிச்சுதான் சொன்னாலே இனி விமானத்திலெல்லாம் வர தொடங்கினோம் நினைக்கிறேன். இந்த மாதிரி பார்க்கலாம் என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி. இது சம்மந்தப்பட்ட உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்கள். நன்றி.